ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது பர்செப்ஷன் 65. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, பாருங்க பின்னாடி ஆர்ச்சா சித்தன்னவாசல் குடைவரை கோயில் இருக்குல்ல, அங்கே தான் இருக்கோம். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குது, ஏது இருக்குது, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சொல்கிறேன். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அடிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டு இருக்கும். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இங்கே தான் ஓவியங்கள் இருக்குது. அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். செம வியூ கைஸ் இங்கேருந்து பாருங்கள். சித்தன்னவாசலில் இருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது எங்கே இருக்குன்னா, நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சில மலைகளை தவிர இது ரொம்ப ஃபேமஸான இடம். அஜந்தா நார்த்தில் பார்த்தீங்கன்னா அஜந்தா குகை கோயில் இருக்குல்ல, அதுக்கு அடுத்தாப்பில் ரெண்டாவது ஃபேமஸான உலக புகழ் பெற்ற இடம் வந்து சித்தன்னவாசல் குடைவரை குகை கோயில் கைஸ். இது வந்து எப்போ கட்டினாங்கன்னா, கிமு 1-ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 900க்குள்ளே கட்டியிருக்காங்க. கட்டட வடிவமைப்பு முறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாண்டியர் கால கட்டட முறைகள். இங்கே இருக்கிறதுலாம் சமணர் ஓவியங்கள், சமணர் படுகைகள். அதெல்லாம் இங்கே வரைஞ்ச அந்த வண்ணங்கள்லாம் வந்து தாவரத்துலேருந்து எடுத்து பூசப்பட்ட வண்ணங்கள் தான். 1200 வருஷம் பழமை கைஸ் இது. இப்போதைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி அதுக்கு கீழே பராமரிச்சுட்டு வராங்க, நல்லபடியாக பராமரிச்சுட்டு வராங்க. நான் காமிக்கிறேன், மலையை சுற்றி வேலி சூப்பராக போட்டு பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து அங்கே வந்து சமணர் படுகையும் இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்களேன், இங்கேயும் சமணர் படுகை மாதிரி இந்த சின்ன சின்ன குகைகள்லாம் இருக்குது. வாங்க பார்ப்போம். இந்த தெரியுது பாருங்களேன், இதுவும் வந்து பாறை, இதுக்கு கீழே வந்து குகை குடஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே தான் நான் உட்காந்துருக்கேன். இப்படித்தானுங்க கைஸ் அந்த காலத்தில் படுத்து எடுத்தேங்க. அப்புறம் பார்த்து வாங்க, ஃபுல்லாகவே வந்து குடஞ்சி போட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு குடஞ்சது தெரியுதா, அது ஃபுல்லாமே குடஞ்சது தான். இப்போ வந்து அந்த ஓவியங்களை பார்க்கலாம். ஐஸ் உள்ளே போயிட்டு வந்தாச்சு. உள்ளக்க என்னென்ன இருக்குன்னு ஒரு சும்மா ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உள்ளே நுழைஞ்சோனையே ரெண்டு பக்கெட்டு ஒரு புடைப்பிச்சிருப்பா இருக்குது. இந்த பக்கெட்டு வந்து பசுவநாதர் இருக்கார், இந்த பக்கெட்டு மகாவீரர். இப்படி உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி சிற்பங்கள் இருக்குது. அதுக்கு அப்படியே முகப்பு மண்டபத்துலேயே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஓவியங்கள் தான் இருக்குது. அந்த தாவரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த வண்ணங்களை திட்டப்பட்ட ஓவியங்கள்லாம். ஓவியத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு குளம் காமிக்கிறாங்க. குளத்தில் ஒரு 3 துறவிகள் தாமரை பறிக்கிற மாதிரி, பக்கத்தில் ஒரு 2 யானைகள் தாமரை பறிக்கிற மாதிரி, அப்புறம் மீன்கள், காட்டுப்பன்றி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி தூணில் வந்து 2 பெண்கள் வந்து அப்படியே நடனம் ஆடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் அன்னப்பறவை காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஓவியங்கள்லாம் இருக்குது கைஸ். அப்படியே உள்ளே போனோம்னா மைய மண்டபம் இருக்குன்னு சொன்னேன் கைஸ். அந்த மைய மண்டபத்தில் 3 பேர் இந்த மாதிரி வரிசையாக உட்காந்து தானம் பண்ணுற மாதிரி. அவங்க நேம் வந்து குந்தநாத் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு, 2 பேர் நேம் தெரியல. அப்புறம் வந்து அந்த இடத்துல நின்று அடிவயத்துலேருந்து ஒரு சவுண்டு போட்டால் அது அப்படியே எக்கோவாகி ஃபுல்லாக வந்து ரூம் ஃபுல்லாக கேம் கேட்குது. அந்த ரூம் வந்து ஒரு 10x10 சைஸில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 180 அடி வந்து உயரம் அந்த பாறை. அதோடய அழுத்தங்கள் வந்து ஃபுல்லாக இங்கே மாறி வைப்ரேஷன் மாதிரி வந்து ஏதோ நடக்குது உள்ளக்க. நீங்கள் இங்கே வந்தால் தான் ஃபீல் பண்ண முடியும் அதெல்லாம். மற்றபடி சூப்பராக இருக்குது கைஸ் எல்லாமே. இப்போ பார்க்க பார்க்க பயங்கரமாக இருக்குது. கிபி 7-ஆம் நூற்றாண்டில் கட்டினது. மகேந்திரவர்ம பல்லவன், அப்புறம் பாண்டியர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்தால் தான் அந்த இடத்த என்ன ஃபீல் பண்ண முடியுதுன்னு நான் எல்லா வீடியோலும் சொல்லுவேன்ல, அதே தான். இங்கே வந்தால் தான் உங்களால் என்ன ஃபீல் பண்ண முடியுமோ அதை பார்க்க முடியுங்க கைஸ். அது மாதிரி அந்த இடத்துல வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அது மாதிரி அந்த அங்கே இருக்கிற ஐயாட்டையும் கேட்டேன், ஐயா நீங்கள் பேசுகிறீங்களா, அதுக்கும் வந்து அனுமதி இல்லை. அவர் பேர் கூட சொல்லக்கூடாது, விளம்பரம் தேவையில்லை, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது மாதிரி உள்ளக்க வந்து பிராமி எழுத்துக்கள்னு கேட்டேன், பிராமி எழுத்துக்கள்ல பக்கத்திலே ஒரு அச்சில் எழுதியிருக்காங்க. அது வந்து கிராந்தை மொழியாக, அதில் அந்த தமிழ் மொழி எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை கேட்டேன், கிராந்தை மொழின்னு சொல்கிறாங்க. அதோட மொழிபெயர்ப்பு தான் எடுத்து இந்த போர்டில் வச்சுருக்காங்க. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் அந்த ஒளி மூலமாக அந்த எக்கோ பாஸ் ஆகிறது.
அப்புறம் அந்த சவுண்டு கேட்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்வு வர்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சூப்பராக இருக்கு கைஸ். ஒரு சமணர் படுகை பக்கத்தில் இருக்கு கைஸ், அங்கேயும் போய் பார்ப்போம் வாங்க கைஸ். அது மாதிரி இந்த மலையோட உயரம் பார்த்திங்கன்னா 150 அடி, அப்புறம் வந்து அகலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு பரவி இருக்குது கைஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான மலை பார்த்திங்கனாலே தெரியும். அடுத்து வந்து நம்ம சமணப்படுக்கைக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த படியில் தான் ஏறி போகணும். மேலே படியில் ஏறி அந்த மலைக்கு போகணும். அங்கே தான் சமணப்படுக்கை இருக்கான். மொத்தம் 17 சமணப்படுக்கை இருக்கான். யாருன்னா, நீங்கள் சித்தன்னவாசல் அந்த குகை ஓவியங்கள்லாம் இப்படி வந்து உட்காந்துருந்தாங்கள்ல, அவங்களாம் சமணத்துறவிகள். அவங்க படுக்கிறதுக்கு இங்கே வந்து சமணப்படுக்கை இருக்கான். 17 இருக்கான். அதில் வந்து ரொம்ப பழமையானது வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கான். வாங்க போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் கைஸ். இந்த படியை மட்டும் ஏறிட்டோம்னா மேலே போயிடலாம். மொட்டை வெயிலில் ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலையில் பெருசாக ஒன்றும் மரம் செடி கொடிகள்லாம் இல்லை, ஒதுங்கிறதுக்கு காலையில் வந்திருக்கணும், அடி சாயங்காலம் வந்திருக்கணும். நாங்கள் வந்து நல்லா 1 மணிக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம் கைஸ். கைஸ் இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த கா இந்த இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சமண படுக்கைகள். இந்த மாதிரி 17 படுக்கை இருக்குங்க. இதுதான் வந்து முதல்ல ரொம்ப பழமையானது. அதுக்கு பக்கத்தில் இந்த இருக்கு பாருங்கள், கை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பிராமி எழுத்துக்கள். இந்த இது வந்து பிராமி எழுத்துக்கள். இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து பிராமி எழுத்துக்கள். இதுதான் பழமையானது. இது மாதிரி 17 படுக்கை இருக்குது. நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் படுத்து கிடந்தேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கைஸ், சொர்க்கம். கைஸ், சமண துறவிகள் படுத்த இடத்துல நான் படுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். அந்த தமிழ் பிராமி எழுத்துக்களில் எழுதுனது தான் வந்து பழமையானது. அதையே மறைச்சிட்டாங்க, அவங்க பேர் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க பேரை பார்க்க வேணுமா வந்திருக்கோம். இதில் எது பழமையானதும் கண்டுபிடிக்க முடியல. எதுக்கா கைஸ் அங்கே இருக்கான் கைஸ், இப்படியே போங்க கைஸ், பாருங்க பாருங்க, இப்படியே போங்க இருக்கு பாருங்க. தமிழ் பிராமி எழுத்துக்கள் இதுதான் இப்போ பழமையானது போல. ரைட் கைஸ், இதான் கைஸ் பழமையானது. இங்கே ஒரு வேளை வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு நினைவு சின்னம் அந்த மாதிரி பாரம்பரிய சின்னம் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா, இந்த மாதிரி பேர் எழுதுறத நிப்பாட்டிருங்க. வைத்தறிச்சலாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இவங்க பேரை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்க கைஸ், அந்த பிராமி எழுத்துக்களுக்கு மேலே எழுதியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க பாருங்க. உங்களுக்காண்டி தான் ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல காமிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், குகைக்குள்ளே போகிறேன். ஏ, தேன்குழவி இருக்கு வேணாம் ப்ரோ, தேன்குழவி இருக்கு ரைஸ், உலக தேன்குழவிலாம் இருக்கு. போய் கிளறிட்டோம்னா போட்டுச்சுன்னா மழை தேனும் போட்டு பொழந்து எடுத்துருவோம். ரொம்ப ரிஸ்க். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு படுத்து கிடந்துட்டோ உட்காந்துட்டோ கொஞ்சம் நேரம் தியானமோ அமைதியாக உட்கார்ந்து இருந்துட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். சூப்பரான இடம். நீங்கள் வந்து சித்தன்னவாசல் வந்தால் ஒன்று வந்து குகை ஓவியங்கள், இன்னொன்று வந்து சமணப்படுக்கை. ரெண்டு ஸ்பாட் பார்க்கலாம். சூப்பரான இடம், அருமையான இடம், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்டில் பின் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இன்னொரு சுவாரஸ்யமான இடத்துல சந்திப்போம் கைஸ்.